வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கோல்டன் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இது மாதிரி செய்யணும். ஆனால் அதிகமாக வச்சோம்னா கருகி போயிடும். கருகி போயிட்டுன்னா டேஸ்ட் மாறும், கசப்புத்தன்மை தெரியும். இப்போது சர்க்கரை கரையுது, கரைஞ்சி கலர் கொஞ்சம் மாறும்போது அதனால் குறைச்சிடணும். குறைச்சிட்டு இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா வெளியில் தெரிக்கும். சுடுதண்ணி ஊற்றிட்டு அது கூட ரெண்டு கப் சர்க்கரை, அதே கப்பில் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்கும்போதே கொஞ்சம் எலுமிச்சையும் அதோடு சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். எலுமிச்சை சேர்த்தா சர்க்கரை வந்து கட்டியாகாமல் இருக்கும். இது நல்லா திக்காக ஆயிடக்கூடாது கொதிக்கும்போதே. கொதிக்கும்போது தண்ணியாக இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ எலுமிச்சை வெளியில் எடுத்துட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதில் ஊற்றிட்டு இதை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இன்னும் ஆறலை, இன்னும் கொஞ்சம் ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 4-6 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி தேன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி திக்காக வரணும். இது நம்ம பேன் கேக் செய்யலாம், மூன் கேக் செய்யலாம், வாஃபிள்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா ஜிகர்தண்டாவுக்கு இந்த சிரப்பு வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், இதுதான் கோல்டன் சிரப்பு. இது கடையிலையும் கிடைக்குது. நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஜிகர்தண்டா வீடியோ இருக்குது, அதில் இந்த சுகர் பயன்படுத்தியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதுலேயும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எது உடனே செய்கிறாருந்தால் அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியாக வீட்டில் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.